தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நடிகை நளினி இவங்களுடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். சின்ன சின்ன விஷயம் பண்ணிட்டு சில பேர் இவங்க சிங்கப்பெண் அப்படி இப்படின்னு பெருசா பேசுவாங்க. ஆனா ரியல் லைஃப்ல ஒரு சிங்கப்பெண்ணா யார் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறவங்க தான் நடிகை நளினி அவர்கள். வாக்குறதுக்கு அப்புறம் பொதுவா பெண்கள் ரொம்பவே மனசடைஞ்சு போயிடுவாங்க. சில பேர் தப்பா ஏதாவது முடிவு எடுப்பாங்க. அதுவும் ஒரு குழந்தை இருந்துட்டா அந்த குழந்தைய வச்சு என்ன பண்றது, நம்ம லைஃப்ல இதுக்கப்புறம் எப்படி இருக்கிறதுன்னு ரொம்பவே கவலைப்பட்டு கஷ்டப்படுவாங்க. ஆனா வாக்குறதுக்கு அப்புறம் தான் நான் வாழ்க்கைனா என்ன அப்படின்றத கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அசர மாதிரி, தலை நிமிந்து நிக்கிற மாதிரி, எல்லாரும் மதிக்கிற மாதிரி தன்னுடைய குழந்தைகளை வளர்க்க வச்சு பெரியாளாக்கி அண்ட் 42 வருஷத்துக்கு அப்புறமா இனிமேதான் என்னுடைய வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ போறேன் அப்படின்னு ரொம்பவே சூப்பரா பல விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் ஃபினான்ஷியலாவோ இல்லை எந்த ஒரு எமோஷனல் சப்போர்ட்டும் இல்லாம தன்னுடைய சொந்த கால நிற்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பெண்மணி தான் நடிகை நளினி அவர்கள். ஸோ இவங்க லைஃப்ல நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகை நளினி இவங்களுடைய ரியல் நேம் பாத்துக்கிட்டீங்கன்னா ராணி. 1966 ஆகஸ்ட் 28 சென்னையில பிறந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பா பாத்துக்கிட்டீங்கன்னா மூர்த்தி, அவங்களுடைய அம்மா பிரேமா. இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான், பட் மலையாளி ஃபேமிலி. இவங்களுடைய அப்பா பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கொரியோகிராஃபர், தமிழ்ல நிறைய திரைப்படங்களுக்கு கொரியோகிராஃப் பண்ணிருக்காரு. அண்ட் இவங்களுடைய அம்மாவும் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர். அவங்களும் பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய தமிழ் சினிமாவில நிறைய பண்ணிருக்காங்க. அண்ட் இதனாலேயே தன்னுடைய மகளையும் சினிமாவில பெரியாளா கொண்டு வரணும் அப்படின்னு அவங்களுடைய அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஆசைப்பட்டிருக்காங்க. நளினி அவர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காங்க. அப்பா அம்மா ரெண்டு பேருமே டான்ஸ் அப்படின்றதுனால இவங்களும் நல்லாவே டான்ஸ் கத்துக்கிட்டாங்க. எல்லா கலை டான்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஜானருமே இவங்க நல்லாவே கத்துக்கிட்டாங்க. சோ பேசிக்காவே நளினி அவர்கள் ஆக்டிங் அப்படின்றது செகண்டரி தான். இவங்களுக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். டான்ஸ் ஆடுறது, டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா. இவங்க கூட பிறந்தவங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா 8 பேரு, 7 அண்ணன். இவங்க வந்து லாஸ்டா பிறந்த ஒரு தங்கச்சி. பொதுவா 2-3 அண்ணன் இருந்தாலே எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், இவங்களுக்கு 7 அண்ணன், இவங்க ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான். சோ ரொம்பவே ரொம்ப பேம்பர் பண்ணி தான் இவங்கள வளர்த்து வந்திருக்காங்க. சோ அதனால இவங்க நடிக்கணும், நடிக்க வைக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா ஆசைப்படும் போது கூட அவ்வளவு பேம்பர் பண்ணி போகும்போது வரும்போதுன்னு ரொம்பவே ப்ரொடெக்டிவாவே நளினி அவர்களை வச்சிருந்திருக்காங்க. 1981 இவங்க ராணுவ வீரன் அப்படின்ற திரைப்படம், ஒரு கவர்மெண்ட் திரைப்படம் மூலமா தான் இவங்க அறிமுகம் ஆகியிருக்காங்க. இது கவர்மெண்ட் திரைப்படம் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கும் மற்ற திரைப்படத்திற்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்றது தெரியல. சோ இந்த படத்துல அறிமுகமானதுக்கு அப்புறமா இவங்களுடைய டான்ஸ் வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருந்தது. சோ இந்த திரைப்படத்தின் மூலமா தான் TR அவர்களுக்கு அறிமுகமாகி 1983 உயிருள்ள வரை உஷா இந்த திரைப்படம் மூலமா ஒரு ஹீரோயினா தமிழ் சினிமாவில அறிமுகமானாங்க. சோ தொடர்ந்து பல திரைப்படங்கள் பேக் டு பேக், அதுவும் தமிழ் மட்டும் இல்லாம மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜ்லயுமே நடிச்சுட்டு வந்ததுனால இவங்களால படிக்க முடியாம போச்சு. நளினி அவர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லா படிக்கணும், ஒரு நல்ல வேலை செய்யணும் அண்ட் நல்லா திருமணமாகி செட்டில் ஆகணும், இது ஒண்ணுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லட்சியமாவே இருந்துச்சு. அம்மா ரொம்ப தொல்லை பண்ணி வற்புறுத்தல் பண்ணதுனாலதான் இவங்க சினிமாவுக்கே வந்திருக்காங்க. இவங்களுக்கு சினிமானா பிடிக்கவே பிடிக்காதாம். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஒரு ஃபேக்னஸ் சினிமாவில இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய வீட்டுல எல்லாருமே சினிமாவில இருக்கிறதுனால அவங்க வீட்டுல ஒரு மாதிரி, வெளியில ஒரு மாதிரி, அப்படி ரொம்பவே ஃபேக்னஸ் அவங்க இருப்பாங்க. சோ இதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால சினிமா அப்படின்றது ஒரு மாயை, அது வந்து உண்மை கிடையாது. சோ நான் ரியல் லைஃப்ல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே அவங்க சினிமாவுனா வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் இந்த சினிமா தான் அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றது அப்ப அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. ஆனா இப்ப அதை ரியலைஸ் பண்ணிருக்காங்க. சோ படிப்பையும் நிறுத்திட்டு பேக் டு பேக் பல திரைப்படங்கள், பல லாங்குவேஜ்ல நடிச்சு கிட்டத்தட்ட 5 வருஷத்துல அவங்க வெறும் 21 வயசு இருக்கும் போதே 100 அதிகமான திரைப்படங்கள், பல லாங்குவேஜ்ல ஒரு முன்னணி நடிகையா நடிச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா 5 வருஷத்துல 100 ஒரு நடிகை அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. இவங்க இப்படி கண்டினியூஸா அம்மாவோட வற்புறுத்தலால திரைப்படம் நடிச்சிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலயே நடிக்க வந்ததுனால இந்த குழந்தை பருவம், ஸ்கூல் போறது அப்படின்ற ஒரு விஷயத்த மிஸ் பண்றது இப்பவும் அவங்களுக்கு மைண்ட்ல படிக்கலையே அப்படின்ற ஒரு குறை இருந்துட்டே தான்
இருக்காம். அதுக்கப்புறமா இந்த சைல்டுஹுட் அதை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க இல்லையா. இந்த சின்ன பொண்ணெல்லாம் பாண்டி விளையாடுறது, கண்ணமூச்சி விளையாடுறது அதெல்லாம் நான் பண்ணதில்லை. பட் என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு என்னோட கோ ஆர்டிஸ்ட் நான் எங்கே போனாலுமே என்னை அவ்வளோ சூப்பராக பார்த்துக்குவாங்க, ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் பார்த்துக்குவாங்க. அவங்க கூட சேர்ந்து கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கூடையும் சேர்ந்து நான் இதெல்லாம் விளையாடியிருக்கேன். அதனால எனக்கு எப்போவுமே எல்லாருமே ரொம்பவே நல்லவங்களாகவே அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நளினி அவர்களுடைய அடுத்த ஒரு ஃபேஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா காதல் திருமணம் தான். இவங்க நடிச்ச 18 திரைப்படங்களுக்கு ராமராஜன் அவர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் போதே இவரை நிறைய விதத்தில் இன்டெரக்டாக அப்ரோச் பண்ணியிருக்காரு, தன்னுடைய காதலை தெரிவிச்சிருக்காரு. பட் நளினி அவர்கள் அந்த வயசுலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெருசாக எதுவுமே ஒரு நாலேஜ் இல்லாமல் தான் இருந்திருக்காங்களாம். எல்லாமே அம்மா சொல்றது, டைரக்டர் சொல்றது, வீட்டில் என்ன பேசுறாங்க என்ன சொல்றாங்க, ஸோ இப்படி மற்றவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கேட்டு தனக்குன்னு ஒரு விஷயத்தை யோசிக்காம தான் அவங்க வளர்ந்துருக்காங்க. ஸோ ராமராஜன் அவர்கள் அந்த அப்ரோச் அவங்களுக்கு கட்டத்துக்கு மேலே தான் புரியவே ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுமே அவங்களுடைய அண்ணன்கள் எல்லாருமே வந்து ராமராஜன் அவர்களை அடிச்சிருக்காங்க. ஸோ தனக்காக அடி வாங்கறத பார்த்து இவங்களுக்கு லைட்டா ஒரு சாஃப்ட் கார்னர் வந்திருக்கு. அதுவே ஒரு காதல் மாதிரி அவங்களுடைய மனசுல வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த விஷயம் கொஞ்சம் பெருசா வெடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தமிழ்லயே நடிக்க கூடாது அப்படின்னு அவங்களுடைய அம்மா நளினி அவர்களை மலையாள திரைப்படத்துல நடிக்க வச்சிருக்காங்க. மலையாள அங்க கேரளாவில் போய் செட்டில் ஆகியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லையா, இவங்களையும் தமிழ்நாட்டுக்கு அனுப்பவே இல்லையா. ஸோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் நளினி அவர்கள் வந்திருக்காங்க அண்ட் ராமராஜன் அவர்கள் ஹீரோவாயிருக்காரு, ஹீரோவாகி அவரும் அவார்ட் வாங்கிறதுக்காக அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. ஸோ அப்படிதான் இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சந்திச்சு அவங்களுடைய காதல் மறுபடியும் மலர்ந்து சரி இதுக்கு மேலே நம்ம வந்து நடிக்க வேண்டாம், நம்மளுக்கு நடிப்புலேருந்து எஸ்கேப் ஆகணும்னா திருமணம் தான் அதுக்கு சரியான வழி. அதனால பெற்றோர்கள் எதிர்ப்பையும் மீறி இவங்க ராமராஜன் அவர்கள் கூட போய் ரகசியமா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணமாக்கி இவங்க தமிழ்நாட்டுக்கே கால் வைக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அவங்களுடைய ஃபேமிலியில இருக்கிறவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. வந்தாலே ஆள் காலி அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் அந்த டைம்ல நடந்திருக்கு. ஸோ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்களை மீட் பண்ணி எம்ஜிஆர் அவர்கள் உதவியோட இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு ஒரு ரிசப்ஷனும் நடந்தது. அந்த ஃபங்க்ஷன்ல கூட பாத்துக்கிட்டீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் கலந்துகிட்டாங்க. அண்ட் ஜெயலலிதா அவர்களுக்கும் நளினி அவர்களும் ரொம்ப பிடிக்குமா, அவங்க ரொம்ப தைரியசாலி அப்படின்னு ஆகாவும் பயங்கரமா பாராட்டி இருக்காங்க. நளினி அவர்கள் எப்படி எல்லாம் வளர்ந்து வந்தாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு வந்தாங்க, அது எல்லாத்தையுமே உதறி தள்ளி ராமராஜன் அப்படின்ற ஒருத்தருக்காக தான் அவங்க வந்து எல்லாத்தையுமே மீறி வந்தாங்க. பட் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு அன்பா இவங்க கிட்ட வந்தும் திருமணம் பண்ணியும் இவங்களுடைய அந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது பெருசா சரியாவே அமையல. ஆரம்பத்துல சந்தோஷமா தான் இருந்துட்டு வந்தாங்க. அண்ட் இவருக்கு ராமராஜன் அவர்களுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜோதிடம் மேல ரொம்பவே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. ஸோ இந்த ஜோதிடத்துல என்ன சொன்னாங்கன்னா நீங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிருவீங்க, உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பிரிஞ்சிருவீங்க. ஸோ இந்த மாதிரியே சொல்லிட்டு இருந்ததுனால இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிதான் அவங்களே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களாம். அண்ட் ராமராஜன் அவர்கள் ரொம்ப இந்த விஷயத்த ஸ்ட்ரிக்டா இருந்ததுனால எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு அவர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா கேட்டதுனால இன்ஃபேக்ட் நளினி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபேமிலியில யாரும் டிவோர்ஸ் பண்ணதே இல்லையா. அவங்களுக்கே டிவோர்ஸ்ன்றது பிடிக்கவே பிடிக்காதான். பட் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர், நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர், அவரே நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போகணும், விவாகரத்து வேணும் அப்படின்னு நினைக்கும் போது சரிதாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழகா அந்த விவாகரத்தையும் ராமராஜன் அவர்களுக்காக நளினி அவர்கள் கொடுத்திருக்காங்களாம். இவங்க ரெண்டு பேருக்கும் அருண் அருணான்னு ட்வின் பேபிஸ் இருக்காங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க இந்த விவாகரத்தும் ஆனதுக்கு அப்புறமா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. பினான்சியலாவும் எமோஷனலாவும் ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க. தாம் பட்ட கஷ்டத்தை தன்னுடைய குழந்தைகள் படக்கூடாது அப்படின்றதுக்காக விவாகரத்துக்கு முன்னாடி பெரிய ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாங்களாம். பட் தன்னுடைய அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைகள் சாதாரண ஒரு மடத்துல படிச்சாங்களாம். பட் ரொம்ப சூப்பரா படிச்சாங்களாம். அங்கேயே படிச்சு முடிச்சுட்டு பையன் பாத்துக்கிட்டீங்கன்னா அதாவது அருண் அப்படின்றவங்க சிஏவா படிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய மகள் ஒரு வக்கீல். ஸோ ரெண்டு பேருக்குமே நளினி அவர்கள் எவ்வளவு ஜாலியா பேசலாம் அவங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க இன்டர்வியூஸ்ல எல்லாத்துலயுமே பேசும்போது ஒரு வார்த்தைக்கு நடுவில் நடுல கியூட்டா கிக்கின்னு சிரிப்பாங்க. ஸோ அப்படி ரொம்பவே ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய பசங்களுக்கு மட்டும் படிப்பு விஷயத்துல முக்கியமா ஒரு ஹிட்லர் மாதிரிதான் இருந்திருக்காங்களாம். படிப்பு படிப்பு படிச்சுட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ நாளைக்கு படிச்சுட்டு எனக்கு கொடுக்க வேண்டாம், அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க பாத்துக்கிற மாதிரி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா
நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், வெளியில் போகக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணக்கூடாது, எனி டைம் படிப்பு படிப்பு படிப்புன்னு இருக்க வச்சு அந்த அளவுக்கு அவங்க அவ்வளோ அக்கறையா, ஏன்னா இவங்க சினிமாக்காரங்க வாக்கறது ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் இல்லை, அதனால இப்படி பிள்ளைங்க கெட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை யாரும் சொல்லிடக்கூடாதே அப்படின்றதுக்காக அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்து பசங்களை ரொம்பவே அழகாக வளர்த்துருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுடைய ரெண்டு பசங்களுமே திருமணமாகி குழந்தை குட்டியோட அவ்வளோ அழகாக இருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரோட லைஃபை செட்டில் பண்ணதுக்கு அப்புறமா தான் 42 வருஷத்துக்கு அப்புறமா நளினி அவர்கள் தனக்கு பிடிச்ச மாதிரி இப்போ லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாக்கறதுக்கு அப்புறமா ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்கும்போது சினிமாவே கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே ஜாலியாக சினிமாவே வேண்டாம் அப்படின்னு போனாங்க. பட் வாக்கறதுக்கு அப்புறமா வேற வழி இல்லாமல் கிருஷ்ணதாசி அப்படின்ற சீரியல் மூலமாக சின்ன திரையில் நடிக்க வந்தாங்க. இப்போ அந்த சின்ன திரையில தான் கண்டினியூஸாக பேக் டு பேக் நடிச்சிட்டு இருக்காங்க. இதில் நிறைய ஹிட் சீரியல்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம், சந்திரலேகா, சின்ன பாப்பா பெரிய பாப்பா, கிருஷ்ணதாசியே ஒரு ஹிட் சீரியல் தான். முக்கியமாக இவங்களுக்கு இன்னொரு ஒரு லைஃபை கொடுத்தது குட்டி பத்மினி மற்றும் ராதிகா அவர்கள் தான். அந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு கூட நிறைய இடத்துல நளினி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு ஒரு சேடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் என்ன வேண்டான்னு சொல்லிட்டாரு, அவருக்கு நான் வாக்கறது கேட்டாரு, நான் கொடுத்துட்டேன், பட் இருந்தாலும் நான் இப்பவும் அவரை தான் விரும்பிட்டு இருக்கேன், ஐ ஸ்டில் லவ் ஹிம், அது அவருக்கும் தெரியும் அப்படின்னு ரீசெண்டாக நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கூட அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு நளினி அவர்களுடைய லவ் ஸ்டோரி அவங்க எப்பவுமே ஒரு கியூட் தான், பட் அவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஒரு விஷயத்தினால திருமணத்தாலையும் அண்ட் குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா வாகரத்துக்கு அப்புறமா அந்த சர்வைவல் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா. இன்ஃபேக்ட் இந்த பட்ட கஷ்டங்கள் வாகரத்துக்கு அப்புறமா தான் நான் லைஃப்னா என்னன்னு கத்துக்கிட்டேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் இப்போ ஒரு வாகரத்து தான் என்னோட சிங்கப்பெண்ணா மாத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் சினிமாவே பிடிக்காம சினிமாவில் நடிக்க கூடாதுன்னு நான் தப்பு தப்பா கதையை சூஸ் பண்ண, தப்பு தப்பா நடிச்சேன், ஆனால் அது எல்லாமே அந்த படம் எல்லாமே ஹிட் ஆக்கி என்ன ஒரு பெரிய ஹீரோயினா மாத்துச்சு. அப்பயும் திருமணத்துக்கு அப்புறமாவது நான் சினிமாவிலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சேன், கடைசியில் எனக்கு சோறு போடுறதே இந்த சினிமா தான். ஸோ இனிமேல்ட்டு நான் இந்த சினிமாவுக்கு உண்மையா இருக்க போறேன், இனிமேல்ட்டு என்னுடைய நடிப்புக்கு நான் உண்மையா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி இப்போ வர எல்லா திரைப்படம் சீரியல்னு பயங்கரமா சூப்பராகவே பேக் டு பேக் நடிச்சிட்டு வராங்க நளினி அவர்கள். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மோதலும் காதலும் இந்த சீரியல்ல இப்போ கரண்ட்லி நடிச்சிட்டு வராங்க. ஸோ வியூவர்ஸ் நிறைய பேர் வாக்குறதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வாக்குறது அப்படின்றது யாரும் வேண்டி இஷ்டப்பட்டு வாங்கிக்கிறது இல்லை, சூழ்நிலையால் அவங்களுக்கு அந்த மாதிரி நடந்துடுது. பட் அதெல்லாம் ஒரு விஷயமா நம்ம பெருசாக எடுத்துக்காம தனக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னை ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உமனாக மாற்றி இப்போ தன்னுடைய குழந்தைங்களை இவ்வளோ அழகாக படிக்க வச்சு வளர்த்து எல்லா பெண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு உதாரணமாக நளினி அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு. அண்ட் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தனக்காக வாழ்ற அந்த ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு. தனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா சமைச்சு சாப்பிட்றது, தனக்கு பிடிச்ச நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்குது, அவங்களுடைய சாரீஸ் டெய்லி ஒரு சாரீ புது சாரீ வாங்குவாங்களாம், அந்த அளவுக்கு அவங்களுக்கு சாரீஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஒண்ணுமே தெரியாம இருந்து ஒண்ணுமே தெரியல தெரியலன்னு சொல்லி இப்போ மத்த எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு உமனா அவங்க வளர்ந்துருக்காங்க. அண்ட் நிறைய பேருக்கு யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க, உங்க மனசுக்கு என்ன தோணுது செய்யுங்க, சரி தப்பு அப்படின்றது செகண்டரி, பட் உங்களுக்கு என்ன பிடிக்குது என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அதை செய்யுங்க, முதல்ல நல்லா படிங்க, படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேருக்கு இப்போ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வியூவர்ஸ் நளினி அவங்களுடைய இந்த வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், அவங்களுடைய கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அவங்க எவ்வளோதான் க்யூட்டாக சிரிச்சு சிரிச்சு பேசினாலும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டினாலும் அவங்க கடந்து வந்த பாதையை அவங்க பார்த்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் கண்டிப்பாக அந்த வழிகள் இன்னுமே அவங்களுக்குள்ளதான் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த சிரிப்புக்கு பின்னாடி அதை மறைச்சு வச்சாலும் வச்சிருக்கலாம். ஸோ இவங்களை பற்றின இந்த ஸ்டோரி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய பயோகிராஃபி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.